ஹாய் மச்சது, உங்கள் ஸ்மார்ட் மச்சனல் இருக்கேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நமக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு லெஜண்டரி இமோட் அப்பனா சும்பில் இந்த கார் இமோட் வந்து ஈவெண்ட் வந்துருக்குது. இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி எடுக்கலாம். அப்பனா இது வந்து ரொம்ப ஓல்டு இமோட்டு. அப்போ வந்து வந்து சும்பில் ஒரு 1000 டைம்டு ஒரு 500 டைம்டு கிட்டத்தட்ட வந்து ஈவெண்ட்ல வந்துனே இருக்கும். பட் வந்து இப்போ வந்து மோகோ ஸ்டோரில் வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபிளிப் ஈவெண்ட்ல வரும். அது கூட வந்து நான் சொல்லப்போ அந்த இன்னொரு க்ளோவில் ஒன்று வரும். அந்த க்ளோவிலும் இதுவும் எல்லாமே வந்து சேமாக வரும். எல்லாருமே வந்து அந்த க்ளோவில் எடுப்பாங்க, இந்த இமோட் எடுக்க முடியாது. ஆனால் இப்போ வந்து தனியாக வந்து சிக்கிச்சு. பட் வந்து என்ன சொல்லுது, இப்போ ரிவார்டு அந்த சைடு ஓகே, அப்புறம் கார் இமோட் வந்து எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து பெரிய ரிவார்டு ஒன்றுமே கிடையாது. அதனால இந்த கார் இமோட் மட்டும் தான் நம்ம வந்து மேபி ட்ரை பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். கூட வந்து எதனா ஒன்று, அப்புறம் உங்களுக்கு எதனா ஒரு பிடிச்ச ஐட்டம் ஒரு பெட்டு இல்லைனா வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து அந்த பேக் பேக் செகண்ட் ஆருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேக் பேக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அது எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான சொல்லுது, இப்போ இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ டைம் செலவானா 876 டைம் செலவாகும். அப்புறம் இந்த மோகோ ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருமே தெரியும். அப்புறம் ரெண்டு ரிவார்டு, அப்புறம் ஃபைனலாக வந்து என்ன சொல்லுங்கள் எமௌண்ட் கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம ரெண்டு ரிவார்டு வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அதில் மெயின் ரிவார்டு வந்து அந்த எமௌண்ட் தான் அப்ளை. அதேமாதிரி வந்து செகண்ட் ரிவார்டு பார்த்தீங்கன்னா பேக் பேக் வவுச்சர் அப்புறம் வந்து மேஜிக் ஃப்ரேக்மெண்ட் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து 9 டைம் தான் ஆரம்பிக்கும். அப்புறம் 9, அப்புறம் வந்து 19, அப்புறம் வந்து 49, அப்புறம் வந்து 99, அப்புறம் வந்து 149 இல்லை 199 தெரியல, லாஸ்ட்டாக வந்து 499. இது வந்து நம்ம வழக்கம் போல் பழக்கப்பட்ட ஈவெண்ட் இருக்கும். அப்புறம் மூக்கோசோரை பற்றி நல்லா தெரியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின் போட்டிருக்கேன். நம்ம வந்து வெப்பன் ராயில் வச்சு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் வழக்கம் போல் நான் சொன்ன மாதிரி எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த எமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் சரி, ஆதி காலத்து ஈவெண்ட்டு அது வந்து ஞாபகம் வச்சுங்க. சரி ஓகே, இப்போ வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு மேஜிக் ஃப்ரேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 49 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லுங்கள் வழங்கும் போல் தான் 99 வரும். நானும் வந்து அந்த எமௌண்ட்லாம் அழுத்தி அழுத்தி ட்ரிக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன். அப்போ நான் என்ன சொல்லுங்களேன், வழங்கும் போல் தான் ஃப்ரீ ஃபயர் நினச்சா கொடுப்பான், இல்லை வந்து கொடுக்க மாட்டான். இப்போ நமக்கு வந்து கோல்ட் ராயில் வச்சுட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 99, நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோன்னு தெரியலையே. அத்தனை அதுதான் வந்து நான் தெரியல. டோட்டலாக எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு மனப்படமாக ஞாபகம் வச்சுருக்கேன். அதை வந்து கவலை தேவையில்ல. போடு வேற மாதிரி, அத்தனை 876 டைம் செலவாகும்னு நினச்சா இங்கே வந்து நமக்கு வந்து 4 ஸ்பின்ல வந்து கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 9, அப்புறம் வந்து 19, அப்புறம் வந்து 49, இப்போ வந்து 99. டோட்டலாக வந்து ஒரு 200 டைம்டுக்குள்ளேயே வந்து கார் மோட்டை வந்து கிடைச்சிச்சு மாப்பில். அதாவது டோட்டலாக ஒரு வாரத்தில் ஒரு 5 யூனிட் வருதுன்னா 5 யூனிட்ல வந்து ரெண்டு யூனிட் வந்து இந்தமாதிரி ஒரு யூனிட் ரெண்டு யூனிட் வந்து இந்தமாதிரி கொடுத்தனா நார்மலாக இன்னொரு ரெண்டு யூனிட் வந்து நார்மலாக இருக்குது. ஆனால் ஒரு யூனிட் இருக்கு பார்த்தீங்களா, எதுனா ஒரு யூனிட்டு கதரை விட்டுறானுங்க. இன்றைக்கி வந்து பரவாயில்ல, ஏதோ லக்கில் வந்து கொடுத்துட்டாங்க. டோட்டலாக ஒரு 700 டைம் நம்ம வந்து சேவ் ஆயிருக்குது. அத்தனை நான் முன்னாடி கிடச்சதுனால சரி ஓகே. அத்தனை நீங்கள் வந்து யாருன்னா இதை ட்ரை பண்ணி எடுத்தீங்களா, உங்களுக்கு யாருனா லக்கில் கிடச்சுன்னு வந்து சொல்லுங்கள். அப்புறம் கார் இமோட் வந்து ஃபஸ்ட்டு யார் யாருக்கு பிடிக்கும் அதை மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குமாப்பில். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நான் எக்யூப் பண்ணிவிடும். அதாவது இப்போ வர வர புதுசாக ஒரு இமோட்லாம் வந்து நான் கொஞ்சம் மொக்கமொக்கையாக வந்து நான் விட்றாங்க. ஆனால் பழைய இமோட்லாம் வந்து நான் சும்மா சிம்பிளாக நார்மல் கம்மி டைமில் தான் விடுவாங்க ஈவெண்ட்டு. ஆனால் இப்போ அது ரேராக இருக்குது, அதனால் வந்து நான் பார்த்துங்க. சரி ஓகே, யார் யார் வந்து இதை ட்ரை பண்ணி எடுங்க எடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிடுங்க, பிடிக்கலாம் வந்து விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.